பிரச்சனை இணைப்பிற்கு அடுத்ததாக ஓபிஎஸ் ஆதரவாளர் திரு புவிலேந்திரமுடன் இணைகிறார். பேசலாம் சார், வணக்கம். ஒன்றிணைவோம் அப்படின்ற சசிகலா மற்றும் ஓ பன்னீர்செல்வம் அவருடைய அழைப்புக்கு கே பி முனுசாமி அவர்கள் முற்றுப்புள்ளி வைக்க முயன்றிருக்காரு. வாய்ப்பே இல்லை, அவர்களுக்கும் கட்சிக்கும் சம்பந்தமே இல்லை அப்படின்ற அளவுக்கு பேசியிருக்காரு. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து, ஏன் ஒன்றிணையனும் அப்படின்ற கருத்து முன்வைக்கப்படுது, ஏன் ஒன்றிணைய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்து குரல் வருது, உங்களுடைய பார்வை என்ன? அதாவது வணக்கம், முதலில் உங்களுக்கும் நீச்சலுக்கும் வணக்கம். என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வந்து தவறான பதிலை கொடுக்கிறார் முனுசாமி. ஒரு கட்சி தொண்டர்கள் வந்து மிகவும் சோர்வடைந்து சொல்ல ஒன்னா துயரத்தில் எத்தனையோ இடையூறுகளை எஞ்சி முத்தமிட்டபடி இந்த கட்சி வளர்ச்சி இப்படி நாசமாகி விட்டதுன்னு சொல்லி கதறிட்டு இருக்க நேரத்தில், ஏற்கனவே வடக்கில் வெற்றி பெற்ற பொழுது ஒருங்கிணைப்பாளரா திரு ஓபிஎஸ் அவர்கள் அண்ணன் அவர்கள் அப்ப கூப்பிட்டாங்க சமாதானத்துக்கு, அப்ப வரலீங்க. அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இப்ப வந்து மறுபடியும் இவ்வளவு பெரிய தோல்வி, அதாவது அவரும் சேர்த்து தோத்துட்டார் அப்படிங்கறது எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவரும் ராமநாதபுரத்துல தோத்துட்டாங்க. ஒரு இடத்துல கூட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற முடியவில்லை என்பது மாத்திரம் அல்ல, இரண்டு அணிகளும் ஆனா எல்லா இடத்துலையும் டெபாசிட் போற அளவுக்கு கெடுகிட்டு போயிடுச்சுங்க. எவ்வளவு வேதனையா இருக்கும், டெபாசிட் போகுது. நீங்க எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னுடைய மனசாட்சி சொல்றது இல்லாம, அட்லீஸ்ட் அந்த பிரபாகரன் நான் விஜயகாந்துடைய சன்னு ஜெயிச்சிருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் சொற்ப ஓட்டுல தோத்துட்டார் அவர். அப்ப கூட்டணி வைக்கிற கட்சி லீடிங்ல போய் காமிக்குது, ஆனா நீங்க பிரதான கட்சிய ஒரு இடத்துல கூட வெற்றி பெற முடியாத கேவலமான சூழ்நிலை ஏற்பட்டு இனி இந்த கட்சி இருக்குமா இல்லையா என்கின்ற கேள்விக்குறியை எடுத்து விட்டதுங்க. ரொம்ப மோசமான நிலையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. தோல்வினா இது மாதிரி ஒரு தோல்வியை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை. கட்சியோட எதிர்காலம் குறித்து இப்படி ஒரு கேள்வியை எழுப்புறீங்க, ஆனா 2% வாக்கு நாங்க கூடுதலா பெற்றிருக்கோம் கடந்த தேர்தலை விட அப்படின்ற அவர் எதிர்கருத்து தரப்புல சொல்றாரு. இது வளர்ச்சி தான், திமுகவுக்கு 6% குறைஞ்சிருக்கு, எங்களுக்கு 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரிசல்ட் எங்க சொல்லுங்க. நான் வந்து 25 mark எடுத்தேங்க, இப்ப வந்து 30 mark எடுத்துட்டேன், இந்த 5 mark வாங்கிட்டு பாஸ் பண்ணிருப்பேன்னு சொல்ற மாதிரி இருக்கு. இது கேவலமா இல்ல, ஒரு ஆண்ட கட்சி 37 இடங்களை பெற்ற கட்சி நாடாளுமன்றத்துக்கு அம்மா இருக்கப்போ ஒரு ஒண்ணுதானே தேனியில ஜெயிச்சோம், தேனியை விட்டு போனது தப்புன்னு தானே கதறிக்கிட்டு இருக்கேன் ராமநாதபுரம் போனது அவரு. ஆகவே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த கட்சியை ஒன்னா சேர்க்கணும், எல்லாத்தையும் மறந்து போகணும், எல்லோரும் வேணும் அப்படின்னு ஒரு பண்பாடு இல்லாம முனுசாமி பேசுறாருன்னா, அவர் 5 வருஷம் ராஜ்யசபா எம்பி வேஸ்ட் பண்ணார், அவர் தானே நல்ல மனிதர், ஒரு உயர்ந்த மனிதர், யாருக்கு இல்லாம போச்சு. ஆகவே மயிலே மயிலே என்றால் இறகு போடாது, இதை எப்படி இறகு போட வைக்க வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும். நான் கவலையே பட மாட்டேன், புது பாதை வகுத்திருக்கிறோம், என்ன செய்யணும்னு தெரியும். இதே முனுசாமி இல்ல பழனிசாமி இல்ல, இவங்களே வெளியில போனா நல்லா இருக்கும். உங்களுடைய கருத்துக்களுக்கு போகின்ற சூழ்நிலை ஏற்பட்டுவிடும், தொண்டர்கள் கொதித்திருக்கிறார்கள். ஆகவே முனுசாமி பேச்சியெல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க, மக்களும் தொண்டர்களும். ஒன்றிணைப்போம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட சொல்றீங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. திருப்புகள் அடுத்ததாக